மருத்துவமனைகளை மருத்துவர்கள் நடத்தினர் முன்பு, ஆனால் இன்றோ மருத்துவர்களை மருத்துவமனை நடத்துகிறது. கார்ப்பரேட்டுகளும் பெரும் முதலாளிகளும் கொள்ளை லாபத்திற்காக பெரும் முதலீடு செய்து மருத்துவ உபகரணங்களை வாங்கி குவித்து பெரும் சம்பளமும் நிர்ணயித்து மருத்துவர்களை அவர்களின் பின் கை கட்டி நிற்கச் செய்து அவர்களின் துணையுடன் வாங்கி குவித்த அந்த மருத்துவ உபகரணங்கள் கருவிகளை நோயாளிகளுக்கு தேவையின்றி சோதனை என்ற பெயரில் பணம் புடுங்க செய்வதுதான் இன்றைய மருத்துவமாகிவிட்ட நிலையில் திருச்சியில் ஒரு மருத்துவர் டாக்டர் திரு சையது சுக்கூர் MBBS அவர்கள் முற்றிலும் வேறுபட்டவராக நிமிர்ந்து நிற்கிறார். 40 ஆண்டிற்கும் மேலாக ஆம் தற்போது வயது முதிர்வு காரணமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே மருத்துவம் பார்க்கிறார். முதலில் இவர் நோயாளிகளை மிரட்டுவது இல்லை, நம்பிக்கையான வார்த்தைகள், நோயின் அறிகுறிகளை கேட்டு நோயை அறிந்து குறைவான விலைகளிலேயே மருந்துகளையும் கொடுத்து நோயை தீர்த்து மக்களின் நன்மதிப்பை பெற்று வெற்றிகரமான மருத்துவராக கைராசியானவர் எனவும் பெயர் பெற்று வருகிறார். பல மருத்துவர்களிடம் ஆண்டு கணக்கில் சிகிச்சை பெற்றும் குணமாகாமல் இவரிடம் அழைத்துச் செல்லப்பட்ட ஒரு நோயாளிக்கு 10 நாளுக்கு மருந்து எழுதி கொடுத்து இதை வாங்கி சாப்பிடுங்கள் என்றார். நோயாளி கேட்டார் அடுத்து எப்போ வருவது என்று. சரியாகிவிடும், வர தேவை இருக்காது என்றார் டாக்டர். பல ஆண்டுகளாக துயரப்பட்டு வந்த அந்த நோயாளி வெளியே வந்து என்னங்க டாக்டர் இப்படி சொல்றார் என்றார். 10 நாட்கள் கழித்த நிலையில் அந்த நோயாளியான நண்பர் ஆச்சரியத்துடன் சொன்னார், சார் என்னால நம்பவே முடியவில்லை, பல வருடமாக வலியுடன் மிகுந்த சிரமப்பட்டேன், இப்போ வலியே இல்லை என்று. இப்படி பலரும் வியந்து பாராட்டும் திறமை, எளிமை, நேர்மை கொண்ட டாக்டர் தான் டாக்டரான சையது அவர்கள். இந்த டாக்டரை பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.